வணக்கம். தேசிய ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக நடைபெற இருக்கும் இந்த மீட்டிங்ல எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நானு சார் ரொம்ப தூய்மையான தமிழ்ல ரொம்ப அழகா பேசினாங்க. நமக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வரும், முடிஞ்ச வரைக்கும் நானும் முயற்சி பண்றேன். ஆரம்பிக்கிறதுக்கு, இந்த உலகத்துல எல்லா குழந்தைகளும் பிறந்த அத்தனை குழந்தைகளும் ஒரு விளையாட்டு விளையாடி இருப்பாங்க. அது என்ன விளையாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, பள்ளிக்கு போன உடனே முதல் விளையாட்டு வந்துட்டு ஆசிரியர் பள்ளி மாணவன், இதுதான் ஒவ்வொரு குழந்தையும் விளையாடக்கூடிய விளையாட்டு. இது விளையாடாம நம்மளோட பள்ளி பருவம் தாண்டி இருக்கவே தாண்டி இருக்காது. சோ ஒரு 3வது வகுப்பு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு அவங்க ஆசிரியர் அவங்க தான் ரோல் மாடல். அவங்க என்ன பண்றாங்களோ, சாக் பீஸை விட்டெறிவாங்கன்னா விட்டெறிவாங்க, டஸ்டரை வேகமா வச்சாங்கன்னா அவங்க வைப்பாங்க, அன்பா சொன்னாங்கன்னா சொல்லுவாங்க. சோ அவங்க ஆசிரியரை தான் தன்னோட முதல் ரோல் மாடலாவே பாக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்களோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு 4வதுல இருந்து 8வது வரைக்கும் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க அவங்களோட அப்பாவை ரோல் மாடலா பார்ப்பாங்க. சோ நம்ம ஆசிரியர்கள், நானும் ஆசிரியர் பணியில் தான் இருக்கேன், வி ஆர் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சோசியல் சேஞ்ச். சமூக மாற்றத்திற்கு நம்ம தான் ஒரு டூல், சாதனமா இருக்கக்கூடியவங்க. சமூக மாற்றத்தை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முற்காலத்திலே இருந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாரத நாட்டுல 4 விதமான பல்கலைக்கழகங்கள் இருந்துட்டு இருக்கு. ஒண்ணு என்னன்னா குடும்பம், அதுக்கப்புறம் ஆசிரியர், கல்விக்கூடம், அதுக்கப்புறமா பல்கலைக்கழகம், சமுதாயம். இந்த 4 விதமான பல்கலைக்கழகங்கள் நம்ம நாட்டுல இருந்துட்டு இருக்கு. இந்த ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு மனிதன் வந்து செதுக்கி 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 ஒரு முழுமையான ஒரு மனிதனா உருவாக்கப்படுறான். ஆனா நம்மளோட முதல்ல அரேபியால இருந்து வந்த ஒரு இன்வேஷன்ஸ், அதுக்கப்புறமா ஆங்கிலேயரோட படையெடுப்பு, இதையெல்லாம் தாண்டி தாண்டி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப குறுவிச்சு நம்மளோட கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட சிதைச்சிட்டாங்க. இதனால என்னன்னா, நம்ம மெக்காலியோட பிரின்சிபல் சொன்ன மாதிரி, அவங்க இந்தியர்கள் அவங்க தன்னையே கீழ் நோக்கி பார்க்கும்படி ஏற்படுத்திட்டாங்க. சோ மக்கள் வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கையை இழந்து எங்க போய் கத்துக்கிறதுன்னு ஒரு தடுமாறி நிக்கிற ஒரு சூழ்நிலையில மறுபடியும் நம்ம விடுதலை பெற்றதுல இருந்து பாத்தீங்கன்னா, மாணவர்களுக்கு ஆசிரியர் முதல்ல, பெற்றோர் குடும்பம், அதுக்கு அடுத்தபடியா ஆசிரியர்கள் தான் அவங்க பார்த்து வளர்ற ஒரு சாதனமா அமைறாங்க. என்னோட ஒரு ஒரு குரு ஒருத்தர் சொல்லுவாரு, இந்த அம்பு விடுறோம் இல்லையா, அந்த அம்பு விடுறதுல 2 விதமான பாணங்கள் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, நீ அந்த இடத்துல குறி வச்சு அடிக்கிற அப்படின்னு சொன்னானா, கரெக்டா அந்த இடத்துல போய் குறி வைக்கும், அந்த இடத்துல அந்த குறி வச்சாலும் தப்பில, அந்த இடம் நகர்ந்துட்டாலும் அந்த பாணம் அந்த இடத்துல கீழே விழுந்துடும், அவ்வளவுதான். இன்னொரு விதமான ஒரு பாணம் இருக்கு, அந்த காலத்துல ராமாயண மகாபாரதத்தையும் அதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த பாணத்தை விடுறது. அது மாதிரி விட்ட பாணம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எதை குறி சொல்லி நம்ம அந்த மந்திரத்தை விடுறோமோ, அந்த பாணத்தை விடுறோமோ, அந்த குறி எப்படி நடந்தாலும் வளைஞ்சு 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 போனாலும், அது பின்னாடியே துரத்தி துரத்தி வளைஞ்சு வளைஞ்சு போகி அதை அடிக்காம அந்த மந்திரம் கீழே விழாது. இது மந்திர சக்தி பொருந்திய பாணம். இப்போ இந்த கான்டெக்ட்ல நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பார்த்தேன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் தான் இந்த மந்திர சக்தி பொருந்திய ஒரு பாணம். இப்போ இந்த மந்திரம் நம்ம அதுக்குள்ள எல்லாம் இருக்குதா அப்படின்றது அடுத்த கேள்வி வரும். நம்மளோட குறி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாணவனும், அந்த மாணவனுக்குள்ள ஏற்படுத்துற மன மாற்றம், அவன் சமுதாய பொறுப்புணர்வா ஒரு பொறுப்புள்ள குடிமகனா உருவாகிறது தான் நம்மளோட குறி. அதை நினைச்சுதான் நம்மளோட பாணங்கள், அந்த மந்திரங்கள் பிரயோகம் ஆறுது எல்லாமே. ஆனா அந்த மந்திரத்தை பிரயோகிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மந்திர சக்தி வேணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே அந்த சக்தி புரிந்தவங்களை மாறணும். அப்போதான் நம்மளை பார்த்து இல்ல நம்ம அடிக்கிற பாணம் அந்த கரெக்டான புரியல போய் விழும். சோ அந்த மாற்றம் அப்படிங்கிறது முதல்ல நமக்குள்ள நிகழணும். எப்படி இந்த மாற்றங்களை எடுத்துட்டு வருது அப்படின்னா, மொத்தம் 5 புள்ளியில சொல்றாங்க நம்ம எப்படியெல்லாம் நம்ம வாழ்வை அமைச்சுக்கணும். ஒரு தனிநபர் ஒரு குடும்பத்துலதான் முதல்ல உருவாகிறாங்க. சோ அந்த குடும்பம் அப்படிங்கிறது குடும்ப பிரபோதன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஃபேமிலி வேல்யூஸ் இங்கிலீஷ்ல. அது பொருந்திய ஒரு குடும்பத்திலிருந்து வர ஒரு பையனோ பொண்ணோ அவங்க கண்டிப்பா ஒரு நல்ல குடிமகனா வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. இப்ப நம்ம வீட்டுல நம்ம ஆசிரியரா இருக்கலாம், இல்ல சாதாரண குடிமகனா இருக்கலாம், நம்ம பொறுப்புள்ள குடிமகனா நம்ம குடும்பத்துல என்னென்ன வேல்யூஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், நம்ம என்னென்ன அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காத்தால சீக்கிரம் எழுந்துக்கிறது முதல்ல,
நம்ம 7 மணிக்கு 8 மணிக்கு எழுந்து சனி ஞாயிறுல 10 மணி 11 மணிக்கு வச்சு எழுந்து பிள்ளைங்களை சீக்கிரம் எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதியை நம்ம எழுந்துடும். எதா இருந்தாலுமே மாற்றம் முதல்ல நம்மள்டேன்னு சொன்னோம் இல்லையா. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம சீக்கிரமா எழுந்துக்கணும், ஏர்லி டு ரைஸ். ரெண்டாவது, நம்ம வீடுகள்ல நம்ம மூதாதையர்கள்லாம் பண்ணி வச்ச மாதிரி ஒரு நல்லெண்ணெய் ஊத்தி காலங்காத்தால விளக்கு ஏத்துறது. மூணாவது, இப்ப மார்கழி மாசம் வேற போய்கிட்டு இருக்கு, நம்ம எல்லாருமே வாசல்ல கோலம் போடுவோம். அத அரிசி மாவு கோலமா போட்டானா நம்ம சுற்றுப்புறத்துல இருக்கிற ஜீவராசிகளுக்கும் அது நல்லதுன்னு பெரியவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சோ இது ஒண்ணு. இதோட இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வீடுகள்ல பெரும்பாலும் நம்ம சேர்ந்து உணவருந்துருது அப்படிங்கிற பழக்கமே இப்ப விட்டு போயிட்டு இருக்கு. அதனால வாரத்துல ஒரு நாளாவது எல்லாரும் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து டிவியை அணைச்சிட்டு மொபைல ஓரமா எடுத்து வச்சுட்டு நம்ம ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்து சேர்ந்து உணவருந்துருது, இந்த ஒரு பழக்கத்தை நம்ம எடுத்துட்டு வரதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்போ இது மாதிரி சாப்பிடும்பொழுது என்ன பேசலாம், வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபேமிலி, நம்ம வீட்டுல பாட்டி தாத்தா என்ன பண்ணாங்க, பொண்ணு பாட்டி தாத்தா என்ன பண்ணாங்க, நம்ம மூதாதையர்கள்லாம் என்னெல்லாம் நமக்கு நம்ம ட்ரெடிஷன் விட்டுட்டு போயிருக்கிறாங்க, நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச போது எவ்வளவு தேசபக்தர்கள் தன்னோட எப்படி போராடி நம்ம விடுதலை அடைஞ்சு கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடியே பெரிய பெரிய ராஜாக்கள், நம்ம எதெல்லாம் நம்ம நாட்டுல பெருமை நினைக்கிறோமோ அது ஒன்னொன்னு பத்தி நம்ம பேசி நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்து சொல்றது. இதுல முக்கியமா என்னன்னா, பெரியவங்களை விட இப்போ சின்ன பசங்களுக்கு நிறைய தெரியுது. அவங்க பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு வராங்க, இன்டர்நெட்ல பாக்குறாங்க, அவங்க நண்பர்களோட நிறைய பேசுறாங்க. அதனால நம்ம ரெண்டு ஒரு டாபிக் ஆரம்பிச்சுட்டு அவங்கள பேச விட்டு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே ஆச்சரியமா இருக்கிற வகையில நிறைய புது புது கருத்துக்கள், நம்மளோட வெற்றி கதைகள்லாம் அவங்க நிறைய பகிர்ந்து கொள்வாங்க. சோ அதெல்லாம் நம்ம நிறைய கேட்டாலே ஒவ்வொருத்தவங்களுக்கும், எப்போ ஒரு மனுஷன் சிறந்த குடிமகனா இருப்பான்னா சைனால இப்போ பண்றாங்க. என்னன்னா அவங்களோட 1000 வருஷம் ஹிஸ்டரிய எடுத்து அவங்க ஊர்ல எந்த இடத்துக்கு போனாலும் அது நல்லா கண்ணால் படுற மாதிரி போடுறாங்க. எவ்ரி சிட்டிசன், குடிமகனும் நம்ம நாட்டுல என்னெல்லாம் நடந்திருக்கு, எவ்வளவு போராட்டங்களை தாண்டி நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா, உலகத்திலேயே பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் நினைச்சு நினைச்சு பெருமைப்படணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, வீட்டுல நம்ம பெருமைப்படணும், நம்ம குடும்பத்தை நம்ம மூதாதையர் பத்தி பெருமைப்படணும், நம்ம எடுத்து எடுத்து சொல்லணும். வாரத்துல ஒரு நாள் நம்ம எந்த சாமி கும்பிடுறோமோ அவங்களுக்கு குடும்பத்தோட சேர்ந்து போய் சாமியை வணங்கிட்டு வரணும். இப்போ நிறைய மேற்கிந்தியால வட இந்தியால கூட நிறைய பேர் குடும்பத்தோட கோயிலுக்கு போறதுங்கிறத வழக்கமா வச்சிருக்கிறாங்க. சோ நம்ம கும்பிடுற சாமியை போய் சேர்ந்து போய் கும்பிடும்போது அந்த சாமி நமக்கு நம்மளோட குலதெய்வமா இருக்கலாம், இல்ல நம்ம ஊர் சாமியா இருக்கலாம், அவங்க நமக்கு கண்டிப்பா நல்லா செய்வாங்க. அந்த நம்பிக்கை குழந்தைக்கு நம்மளோட ஹெல்த்லயே கூட டிஃபைன் பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லி கொண்டு வராங்க. ஓகே, சோ பிசிக்கல், மென்டல் வெல்பீயிங், சோசியல் வெல்பீயிங், இமோஷனல் வெல்பீயிங், ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங்னு சொல்றாங்க. சோ நாளைக்கு அந்த குழந்தைக்கு எந்த ஒரு கஷ்டம்னு வந்தாலும் கை பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். சோ அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பா உதவியா இருக்கும். சோ அதுக்கு குடும்பத்தோட சேர்ந்து பண்ணணும். பெரியவங்க பாட்டி தத்தா இருந்தாங்கன்னா அவங்களும் சேர்ந்து கூட வாரத்துல ஒரு நாளோ இல்ல 15 நாளைக்கு ஒரு நாளோ கூட சேர்ந்து போறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல முக்கியமா சொல்ல வேண்டியது, நான் முதலே சொன்னேன், மாற்றம் நமக்குள்ள நிகழணும்னு சொல்லிட்டு. அதனால அன்னன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு நேர்மறையான எண்ணம், பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்றோம், அதோட போகணும். இந்த பையன் இவன் சரி கிடையாது, இவங்க அம்மாவும் சரியில்லை அப்பாவும் சரியில்லை, இவன் எப்படி வரப்போறானோ தெரியல, அது சரியான சரியில்லாத பிள்ளை அப்படின்னு நம்ம ஒவ்வொரு பிள்ளையும் பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நமக்கு அனுபவத்துல அவங்க நிறைய குறும்புத்தனம் பண்ணிருப்பாங்க, தப்பு செயல் கூட செஞ்சிருக்கலாம். ஆனா அது எல்லாம் நம்ம மைண்ட்ல பேகேஜ், நம்ம மைண்ட்ல வெயிட் ஏத்தாம ஒவ்வொரு குழந்தையும் இவன் நான் ஒரு நல்ல ஆரோக்கியமான உடலோட வருவான், ஒழுக்கமான குழந்தையா இருப்பான், உயர்ந்த உறவுகளோட இருப்பான், இவனுக்கு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்குன்னு சொல்லிட்டு அவனை பார்க்கும் பொழுது நம்ம சொல்லலாம். நம்ம பெரியவங்க வீட்டிலயே சொல்லும் போது என்ன சொல்றாங்க, நம்ம சுத்தி தேவதைகள்லாம் நம்ம என்ன பேசுறோமோ அதை ததாஸ்து ததாஸ்து அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். அது மாதிரி நம்ம எண்ணங்களுக்கு கூட பயங்கர சக்தி பொருந்தி இருக்கு. அதனால நம்ம ஒவ்வொரு பிள்ளை, அவன் இன்னைக்கு அவன் எப்படி இருந்தாலும் நீ நல்லா வருவடா, நீ பிற்காலத்துல வாழ்க்கையில நல்லா வருவ அப்படின்னு அவனை பார்த்து ஒவ்வொருத்தனும் பார்த்தையும் சொல்லி பாருங்களேன், அவனுக்கு அவன் வாழ்க்கை மேல ஒரு ஆசை வரும். இன்னைக்கு ஒரு 10ஆம் கிளாஸ் முடிச்சு 11ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு இருக்கிற நிறைய பிள்ளைங்களை நம்ம பாலிடெக்னிக் காலேஜ் அங்கே இங்கே பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அவங்களோட தன்னை பத்திய ஒரு சுய கௌரவம், அது ரொம்ப செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாம இருக்குது. அதனால சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு என்ன
தேவை அப்படிங்கறத நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்டலா இல்லாம அவங்களை பத்தி இவங்க இப்படிதான் அவங்க அப்படித்தான் நமக்கு தெரியும், ஆனா கூட அது ரொம்ப கஷ்டமானது. முயற்சிகள் செய்யலாம். சோ இவங்கள எப்படி பாசிட்டிவா பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பா நம்ம முயற்சி பண்ணி ஆரம்பிக்கலாம். அண்ட் பிள்ளைங்களுக்கு தே நீட் கான்ஸ்டன்ட் அப்ரிசியேஷன், ஏய் சிறப்பா பண்ணடா, ஏய் நீ பதில் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது, உன்னோட புதிய எண்ணம் உன்னோட இது நல்லா இருந்தது, பசங்களை கைத்தட்ட சொல்லலாம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அவங்க சின்னதா ஒரு முயற்சி பண்ணி ஒரு பேசாத பிள்ளை பதில் சொல்லும் பொழுது கூட அவங்கள உற்சாகப்படுத்தி நல்லா பண்ண நல்லா பண்ணன்னு சொல்லும்போது ஆசையா மேல என்ன சொல்லுவாங்க. அண்ட் ஆசிரியர்களுக்கு ரொம்ப தேவையானது எப்பவுமே அதிகமா இருக்கிறது வந்து பொறுமை. ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பொழுது கூட நம்ம பொறுமையை உண்மையிலுமே சோதிப்பாங்க டெய்லி டெய்லி. அது ஒவ்வொரு லெவல் ஆஃப் கிளாஸஸ்லயும் வேற வேற மாதிரி நம்ம சவால்களை சந்திப்போம். ஆனா கூட அதையும் தாண்டி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா நிதானமா இருக்கிறோமோ, நம்ம ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு அவங்க நம்மள ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா அவங்க அவங்க வாழ்க்கையில அவங்க மனசுல நமக்கு இடம் கொடுப்பாங்க. அடுத்தது பெரியவர்களுக்கு மரியாதையோட இருக்கிறது சொல்லிக் கொடுக்கணும். நம்ம வீட்டுலயும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பசங்க அவங்க வீட்டுல பாட்டி தாத்தாவோ அவங்க அப்பா அம்மாவோ தவறுதெல்லாம் ஒரு வாட்டி பேசிட்டா கூட நம்ம திரும்ப திரும்ப வகுப்புகள்ல என்ன சொல்லணும்னா, உங்க அப்பா அம்மா இன்னைக்கு செய்யற அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு வரலாம், குடிச்சிட்டு வரலாம், வேற ஏதாவது கூட உன்னை கோபமா பேசியிருக்கலாம்டா, ஆனா நல்லவங்க, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அதனால அவங்க கோபமா இருக்கும்போது அந்த இடத்த விட்டு விலகி போ, ஆனா அவங்க மேல வெறுப்பு மாத்திரம் ஏற்படுத்தாம தொடர்ந்து மரியாதையா இருக்கிறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணலாம் கிளாஸ்ல. இன்னும் சில இது நம்ம பள்ளிக்கூடங்கள்ல, மோஸ்ட் ஆஃப் தி பள்ளிக்கூடங்கள்ல காத்தால பள்ளி துவங்கும் போதே ப்ரேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அப்படி ஒண்ணு இருக்கும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு நாள் தவறாம பிள்ளைங்களை சொல்ல வைக்கிறதுக்கு பண்ணலாம். காத்தால எழுந்த உடனே அவங்க இறைவனை கும்பிட்டுட்டு அவங்க அவங்களோட பள்ளியை நாளை துவக்கும் பொழுது அன்னைய நாள் எல்லாமே சிறப்பா முழும் நடக்கும். அது மாதிரி ஒரு தினம் ஒரு சிந்தனைன்னு சொல்லிட்டு அதுவும் நிறைய பள்ளிகள்ல பழக்கத்துல வச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன கதை, அந்த கதையில இருந்து ஒரே ஒரு கருத்து, அதை நம்ம இன்னைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நிறைய கருத்துக்களை ஒன்னா சொல்றோம். ஆனா கூடி அத மாதிரி ஒண்ணு டெய்லி காத்தால தினம் ஒரு சிந்தனைன்ற மாதிரி நம்ம முயற்சி பண்ணலாம். இதுல முக்கியமா லாங்குவேஜ் எடுக்கிற டீச்சர்ஸ், ஹிஸ்டரி டீச்சர்ஸ்க்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. தமிழ் ஆங்கிலம் ஹிஸ்டரி அதெல்லாம் வரலாறு சொல்லி கொடுக்குறவங்களுக்கு, அவங்க நான் படிக்கிற பள்ளிக்கூடத்துல இருந்தது வெள்ளிக்கிழமை ஆச்சு அப்படின்னா முதல் பீரியடே ஃபுல்லா அவங்களுக்கு ப்ரேயருக்கு கொடுத்துருவாங்க. அதை முடிச்சிட்டு தமிழ் ஆசிரியை வந்து நம்மளோட ஒரு 63 அவங்களோட இதுல திருவிளையாடல் புராணத்துல இருந்தோ இல்ல தமிழ்ல அந்த காலத்து ராஜா வள்ளல்கள் அவங்களோட ஏதாவது ஒரு கதையை சொல்லி அந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம், இந்த மாதிரி ராஜாலாம் நம்ம ஊர்ல வாழ்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. சோ நமக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ 15 நாளைக்கு ஒரு வாட்டியோ காத்தால அசம்பிளியில எல்லாரும் ஒண்ணு கூடும் போது இந்த மாதிரி நல்ல நம்மளோட பெருமை பெறக்கூடிய ஆல்சோ நம்ம டெய்லி டெய்லி வாழ்க்கைக்கு எடுத்துக்கக்கூடிய கருத்தை நம்ம பகிர்ந்துக்கும் பொழுது அந்த என்விரான்மெண்டே அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். முக்கியமா நம்ம பள்ளிகள்ல திரும்ப திரும்ப நம்ம பாக்குற இடத்துல எல்லாம் பெரியோர்களோட படம், யாரை பார்த்து நம்ம கத்துக்கணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் சுவாமி விவேகானந்தர், அப்துல் கலாம் ஐயா, அவங்களோட போட்டோஸ் வச்சு அவங்களோட கோட்ஸ். நம்ம சுவாமி விவேகானந்தர் திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, கல்வி அப்படிங்கறது என்ன கொடுக்கறன்னா, தட் விச் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டர். அவனுக்கு ஒரு நல்ல குணம் படைத்தவனா இருக்கிறவன் தான் அதை 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 எது கொடுக்குதோ அதுதான் உண்மையான கல்வின்னு சொல்றாங்க. அது மாதிரி அரைஸ் அவே அண்ட் ஸ்டாப் நாட், உன்னோட என்ன குறிக்கோளையோ அதை அடையிற வரைக்கும் நீ தொடர்ந்து பாடுபட்டுட்டே இருன்னு சொல்றாங்க. ஆக்ஷன் இஸ் லைஃப், இன் ஆக்ஷன் இஸ் டெத், நீ அதனால தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருன்றாங்க. அது மாதிரி நிறைய முக்கியமான கோட்ஸ் இருக்கு. பசங்க பாக்குற இடத்துலலாம் இத மாதிரி யாரோட வேல்யூஸ் நம்ம பசங்களுக்கு பதியணும்னு நினைக்கிறோமோ அதை அவங்க மறுபடியும் மறுபடியும் பார்க்கும் பொழுது அவங்களுக்கே தெரியாம அந்த வார்த்தைகள் அவங்க மனசுக்குள்ள போகும். சோ ஒரு போட்டோ கூட கோட்ஸ் கூட இருக்கிற மாதிரி நம்ம எல்லா இடத்துல வைக்கலாம். அதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம நாட்டுல நிறைய பண்டிகைகள் வந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு கவர்மெண்ட் சொல்ற சில பண்டிகைகள், தேசிய தலைவர்களோட பிறந்த நாள் வருது, அது மாதிரி நம்ம நம்மளோட பொங்கல் தீபாவளி ஆயுத பூஜை அது மாதிரி வருது. அதையெல்லாம் பள்ளிக்கூடங்கள்ல நம்ம சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஒரு பொங்கலே இப்ப அடுத்தது வருது ஜனவரியில அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எதுக்காக நம்ம பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறோம்? ஒண்ணு வந்து நம்ம நன்றி சொல்றது சூரியனுக்கு, நமக்கு உழவு பண்ணி கொடுத்த மாடுகளுக்கு, அது மாதிரி பூமிக்கு, ஒன்னொன்னுக்குமே நம்ம நன்றி செலுத்தும் விதமா இருக்கு.
ஆனா அது மாத்திரம் இல்லை, நம்ம பாரதிய கலாச்சாரத்துல பார்க்கும்பொழுது லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ், அந்த மாடுக்குள்ளேயும் ஒரு கடவுள் இருக்கிறாங்க. பூமியில அந்த நெல் நமக்கு கிடைக்குதே, அது இன்னைக்கு இறைவனோட அருளால ஒன்னொன்னுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையும் நம்ம கொண்டாடும் விதமா இருக்கு. ஸோ இந்த திஸ் இஸ் அன் அகேஷன் நமக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு, நமக்கு யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த பண்டிகையோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி பள்ளிகள்ல அவங்களுக்கு லீவுல போறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி ஒரு மணி நேரம் எல்லாரும் சேர்ந்து அந்த பண்டிகையை கொண்டாடும் பொழுது அதோட முக்கியத்துவம் என்னன்னு, சும்மா பொங்கல் சாப்பிடுறது மாடு விரட்டுறது இது மாத்திரம் இல்லை, அதோட தாத்பரியம் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு கொண்டாடும் போது அவங்க அந்த பண்டிகையை கொண்டாடுறது வாழ்நாள் முழுக்க நிறுத்தவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா பொதுவா பள்ளிகள்ல ஆசிரியர்களுக்கு முக்கியமா என்னன்னா, பசங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸோடயே இருப்பான் அவன், வந்து நம்மளோட ஒரு விட்டு விட்டு விலகி போயிட்டே இருப்பான். எஸ்பெஷலி ஒரு 8வது மேல 9வது 10வது 11வது 12வது வரும்போது நம்மளை விட்டு ரொம்ப விலகி போவான். சின்ன பிள்ளைங்க ஓடி ஓடி வந்து நம்ம கிட்ட வந்து வந்து பேசுறதுக்கு வருவாங்க, இந்த பசங்க நம்மளை விட்டு விலகி விலகி போவாங்க. அவங்களுக்கு தனிமையா இருக்கிறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குள்ள இருக்கிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால நமக்கு வந்து அவங்களோட கம்யூனிட்டியை தெரிஞ்சுக்க கூடாது, ஆனா அவங்க எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க, அவங்க அப்பா என்ன பண்றாங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சும்பொழுது அவங்களோட ஒரு சென்சிட்டிவா இருக்கலாம். எவ்வளவு கஷ்டப்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து அவன் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரான் அப்படின்னு அந்த ஆசிரியர் தெரிஞ்சு அவன் மேல ஒரு இரக்கத்தோட அன்போட இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவனை மேல கை தூக்கி விடுறதுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். நம்மளும் அவங்களோட வாழ்க்கைக்குள்ள நுழையறதுக்கு ஒரு விண்டோ, ஏதாவது ஒரு அகேஷன் தேடிக்கிட்டே இருக்கலாம். நம்ம அவனுக்காக அக்கறை எடுக்கிறோம், நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சு எப்படிடா இருக்க அப்பா எப்படி இருக்கிறாங்க ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கோம். இல்ல இன்னும் சில பள்ளிகள்ல நான் ஐ வில் சஜஸ்ட், முடிஞ்சாதுன்னா ஒரு சின்ன பள்ளிக்கூடம் இல்ல ஒரு பெரிய ஊர்ல இருந்து வராங்க, சின்ன சின்ன ஊர்ல இருந்தெல்லாம் பள்ளிகள் இருக்குது அப்படின்னா பசங்க வீட்டுல ஒரு நல்லது கெட்டது நடக்குது, அவங்க வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லை ஏதாவதுன்னா நம்ம போய் பார்த்து ஒரு 2 வாரத்தை ஆறுதலா நீ இப்ப இருந்து பாத்துட்டு வா, அப்பா ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு உடம்பு சரியா உன விட்டு நீ பள்ளிக்கு வா, நான் உனக்கு என்ன பாடம் விட்டு போதும். ரொம்பவே அந்த பசங்களோட வந்து சேர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அவன் அந்த பிராரியர்ங்கிறத விட்டுடுவான், அவன் நம்மள ஒரு குடும்பத்துல ஒருத்தர பார்க்க ஆரம்பிச்சிருவான், அது ரொம்ப உதவியா இருக்கும். சோ முதல் புள்ளி இத்தனை நேரம் நம்ம பேசினது வேல்யூஸ், நம்ம வேலை செய்ய பள்ளிக்கூட பசங்களோட நம்ம எப்படி எல்லாம் பண்ணலாம், நம்ம ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி அதை ஒண்ணு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு. 2வது புள்ளி முக்கியமா நம்ம பேச போறது வந்துட்டு நம்மளோட இயற்கையோட இயைந்த ஒரு வாழ்க்கை முறை, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்றது. நம்ம பாரத கலாச்சாரத்துல ஆரம்பத்திலிருந்தே பார்க்கும் பொழுது நம்ம எப்பவுமே வந்துட்டு இயற்கைய நமக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறது இல்லை. நீங்க மேல்நாட்டு கலாச்சாரத்துல வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு இயற்கை நமக்காக படைக்கப்பட்டது, நம்ம இயற்கையில இருந்து எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம், நம்ம ப்ரெஷர்ஸ் எடுத்துக்கலாம், நம்ம சந்தோஷப்படலாம் அப்படின்னு நம்ம இருக்கிறது போக, நம்ம பாரத கலாச்சாரத்துல பார்த்தோம்னா இயற்கை மனிதனுக்காக மனிதன் இறை இது இயற்கைக்காகனு ஒன் ஃபார் ஒன் மியூச்சுவலி பெனிஃபிஷியல் அந்த மாதிரிதான் இந்த படைப்பு அமைக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்திலேருந்து நம்மளோட பெரியவர்களோட நம்பிக்கை எல்லாமே நம்ம பார்த்தோம், ஒரு முல்லை கொடிக்காக தேர் கொடுத்த வள்ளல் அத மாதிரிலாம் நம்ம நிறைய பாக்குறோம். சோ நம்ம எப்பவுமே இயற்கையோட இயைந்த வாழ்க்கை தான் நடந்துட்டு இருக்கோம். இதுல மாணவர்கள் நம்ம வாத்தியார் நம்ம டீச்சர்ஸ் வந்துட்டு நம்ம போகும்பொழுது வி ஹாவ் டு பிராக்டிஸ் ஒரு எளிமையான வாழ்க்கை முறை. நம்ம ரொம்ப ஆடம்பரமா இருக்க இருக்க பெரிய பட்டு புடவை பகட்டு நகைகள் அத மாதிரி போட்டு நிறைய மேக்கப் எல்லாம் போட்டுட்டு போக போக இப்படி இருந்தாதான் உயர்வு போல இருக்கு அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் கூட அந்த பையனுக்கு வரும். நம்ம உயர்வுங்கிறது நம்மளோட அன்புல நம்மளோட பழக்க வழக்கத்துல என்னைக்கும் ஒரே மாதிரி சீரா நேர்மையா ஒரு டிசிப்ளினா நம்ம வாழ்ந்து காமிக்கிறது தான் அவனை கத்துக்கணுமே ஒழிய நம்மளை பார்த்து அவன் ஆடம்பர வாழ்க்கை முறைக்கு போயிடவே கூடாது. ஏன்னா ஒரு நாள் முழுக்க 8 மணி நேரம் அவன் பல வாத்தியார்கள் அவங்களதான் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆசிரியர்களை தான் பாக்குறாங்க. அது மாதிரி நம்ம சிம்பிளா வாழ்ந்து காமிக்கிறது ஒண்ணு. 2வது, ஒவ்வொரு மாணவரும் அவனோட பிறந்த நாளுக்கோ இல்ல ஸ்கூல்ல ஒரு என்விரான்மெண்ட் டே அது மாதிரி கொண்டாடும் பொழுது ஒரு ஒரு செடி நட்டுட்டு, இப்போ நம்மளோட மோடிஜி ஐயா இது கூட சொல்லியிருக்கிறாங்க, அந்த செடிக்கு அந்த பையனோட பேரை சூட்டிடுங்க. அந்த அந்த செடிங்கிறது அந்த பையனோட பொறுப்பு. அவன் அந்த பள்ளியில வந்து முதல்ல சில வருடங்கள்ல அதை நட்டாச்சுன்னா அடுத்த 5-6 வருஷங்கள் 10 வருஷங்கள் அவன் பள்ளி விட்டு போகும்போது அது மரமாற வரைக்கும் அது அவனோட பொறுப்பு. அவன் அந்த போய் அந்த செடியோட மரத்தோட டெய்லி பேசலாம்,
அதுக்கு அவன் டெய்லி அவன் வாட்டர் பாட்டில் இருக்க மிச்ச தண்ணியை டெய்லி போய் ஊத்திட்டு வரலாம், அதுல பூ பூத்தா பார்த்து சந்தோஷப்படலாம், இன்னும் கொஞ்சம் ஹைட் வளர்ந்தா பார்த்து. அது அந்த பையனுக்கு ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும், ஒரு பொறுப்பா அவன் அதை அவன்கிட்ட கொடுக்கலாம். அது மாதிரி நான் எப்பவுமே இந்த என்னோட பசங்களோட பள்ளிகள்லயும் போகும்போது சொல்லியிருக்கேன், முன்னாடி எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது 10வது 12வது பரீட்சை எல்லாம் எழுதணும்னா ஒரு நல்ல இங்க் பென் வச்சிருக்கோம், அதுல இங்க் மாத்திரம்தான் நம்ம ஊத்திப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்தது நடுவுல ஒரு ரீஃபில் பென், ஒரு பேனா வச்சுட்டு உள்ள ரீஃபில் போட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு வர பேனா எல்லாமோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ 20 ரூபாயோ எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ பேனாவா வருது. ஒரு பையன் ரெகுலரா கிளாஸ் ஒர்க் ஹோம் ஒர்க் எல்லாம் எழுதினான்னா ஒரு வாரத்திற்கு மேல அந்த ஒரு பேனா வராது. அப்போ நம்ம எவ்வளவு பிளாஸ்டிக்ஸ் நம்ம இயற்கையில விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அது வரும்போதே ரீஃபில் கூட பண்ண முடியாது. அப்போ நம்ம எவ்வளவு இயற்கைக்கு கேடு விளைவிக்கிறோம், இதை வந்து யோசிச்சு பார்க்கலாம். நம்ம ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் ஒருத்த மாறினா கூட அவனோட வாழ்க்கையில எவ்வளவு பேனா தூக்கி போடுறது குறையும் அப்படிங்கிறது மாறும். அது மாதிரி கிளாஸ் விட்டு வெளியில விளையாட போறோம், இல்லைன்னா சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போறது, பாத்ரூம்ல இருந்து வரும்போது குழாயை நல்லா மூடிட்டு வருது, சில குழாய்கள் வேலை செய்யலைன்னா அவங்க வாத்தியார்கிட்ட சொல்லி உடனே சரி பண்றதுக்கான மெக்கானிசம் அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிறது நல்லதா இருக்கும். அது மாதிரி எப்பயாவது ஒரு நாள் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, இப்போ என்எஸ்எஸ் எல்லாம் இருக்குது எங்க காலேஜ்ல, ஸ்கூல்ல ஒரு என்எஸ்எஸ் என்சிசி என்விரான்மெண்ட் கிளப் அந்த மாதிரி இல்லாம ஒரு அனைத்து பிள்ளைகளும் போய் 8ஆம் கிளாஸ் படிக்கிற அனைத்து பிள்ளைகளையும் கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட்டு ஒரு ரோடு அதை நம்ம சுத்தமா சுத்தம் பண்ணணும். அதுல எல்லா ரோட்ல இருக்கிற குப்பை எல்லாம் பெருக்கி சுத்தம் பண்றது, அது மாதிரி மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிச்சு அதை குப்பை தொட்டியில போட்டு அந்த ஸ்ட்ரீட்டே ஃபுல்லா அழுக்கா இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டை ஃபுல்லா சுத்தம் பண்ணி நல்லா ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பசங்களை அந்த இடத்துலயே ஒரு செல்ஃபி எடுக்க சொல்லலாம், இந்த சுத்தத்துக்கு நாங்க காரணம். இதுல முக்கியமா வாத்தியார்களும் கூட சேர்ந்து அவங்களோட பங்கு பெறணும், ஆசிரியர்களும் கூட சேர்ந்து பண்ணணும். அந்த இடத்துல போய் நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு மாத்திரம் சொல்லிட்டு நிக்க கூடாது. நம்ம சேர்ந்து பண்ணும் பொழுது அடுத்த வாட்டி ரோட்ல பிளாஸ்டிக் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே ஆஹா நம்ம கஷ்டப்பட்டு பிரிச்சது மறுபடியும் இங்க போட்டிருக்கிறாங்களே, உடனே அவனே எடுத்து பிரிச்சு போடுவான். அத மாதிரி பண்ணிட்டு வந்த பின்னாடி ஒரு வாட்டி கூப்பிட்டு உனக்கு எப்படிப்பட்ட அனுபவம் கிடைச்சது, என்ன இதை பத்தி நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஷனோட விடக்கூடாது. அவங்களோட ஃபீட்பேக் அப்படிங்கறத மறுபடியும் இன்னொரு வாட்டி கேட்டான்னா அது அவங்க மைண்ட்ல இன்னும் ஆழமா நிறைய நாளைக்கு பதியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று முக்கியமா நம்ம எப்பவுமே சொல்லுவோம், எனக்கு ஒரு டூர் கைடு அவர் சொன்னாரு, நம்ம போயிட்டு ஒரு இடத்துல வரும்பொழுது வி ஹாவ் டு லீவ் த பிளேஸ் கிளீனர், அது முதல்ல எப்படி இருந்ததோ அதை விட நம்ம வரும்போது அது சுத்தமா இருக்கணும், அது நம்மளோட அடையாளமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம பசங்க கோயிலுக்கு போறாங்களா அந்த இடத்துல விபூதி அல்லது அந்த குங்குமத்தை அப்படியே செவுத்துல தீத்துறது, அப்புறம் நம்மளோட ஹால் டிக்கெட்ல நம்பரை கோயில் இதுல செவுத்துல எழுதிட்டு வருது, இல்ல நம்ம ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் பெரிய கோட்டைகள் அந்த இடத்துக்குலாம் எங்க போனாலும் மரத்துலயோ மலையிலயோ அந்த இடத்துல போயிட்டு எழுதி செதுக்கி வச்சுட்டு வர்றது, அங்கங்க பிளாஸ்டிக் குப்பை பாட்டில் எல்லாத்தையும் போடுறது, இத மாதிரி நிறைய நம்ம பண்றோம், அந்த இடத்தையே பாழ் பண்றோம். ஆனா நம்ம ஒரு வாட்டி ஒரு ட்ரெக்கிங் கேம்புக்கோ இல்ல கோயிலுக்கோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்க்கோ நம்ம பள்ளிக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு அது எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராஜா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பாறையில இருந்து எடுத்து செதுக்கி இருப்பாங்க, அதுல எவ்வளவு முயற்சிகள் மனிதர்கள் சேர்ந்து பண்ணிருப்பாங்க, அந்த இடத்தோட வரலாறு சொல்லி அந்த இடத்த நம்ம போயிட்டு வரும்போது ஒரு பிட்டு குப்பை இல்லாம நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு வர போறோம். நம்ம போகும்போது எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த இடத்துல எந்த சாக்லேட் பேப்பர் குப்பையை பார்த்தா கூட எல்லாத்தையும் அள்ளிட்டு வாங்க, அந்த இடத்தையும் நம்ம சேர்த்து அந்த இடத்த பார்த்து தெரிஞ்சுக்க போறோம், அந்த இடத்தோட வரலாறு பெருமைகளை தெரிஞ்சுக்க போறோம், சுத்தம் பண்ணிட்டும் வர போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்தையும் அந்த பையன் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு பிற்காலத்துல போகும்பொழுதும் அவன் ஒரு பொறுப்புள்ளவனா அட்லீஸ்ட் மேற்கொண்டு பாழ் பண்ணாமலாவது வருவான். சோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், நம்ம ஒவ்வொரு ஆசிரியரும் பள்ளிகள்ல முயற்சி பண்ணலாம். சோ பொதுவா நம்ம இந்திய ஜெனரேஷன்ஸ் வந்து ஒரு மொபைல் யூஸ் பண்றதுலயோ இல்ல ஒரு பெட்ரோல் யூஸ் பண்ணி வண்டி எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போறதோ இல்லைன்னா ஒரு ஏசி போட்டுக்கிறதோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வாங்கி அப்படியே தண்ணி குடிச்சிட்டு தூக்கி போடுறதோ, அது மாதிரி இன்னைக்கு எல்லாமே இந்த பாக்கெட் ஐட்டம்ஸ் தான் ஸ்நாக்ஸ் கூட சாப்பிடுறாங்க இல்லையா, அப்படியே பிச்சு பிச்சு தூக்கி போடுறது ரொம்ப ஒரு ஒரு பொறுப்பு இல்லாம நம்ம பெரியவங்க சின்னவங்க படிச்சவங்க படிக்காதவங்கன்ற ஒரு மாறுபாடே இல்லாம மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி இருக்காங்க. இதுல இருந்து ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு குடிமகனை நம்ம உருவாக்கும் பொழுது மெதுவாதான் ஒரு மாற்றம், ஏன்னா எல்லாமே இப்படி இருக்கும்போது, பட் நம்ம தொடர்ச்சியா முயற்சி பண்ணி பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பாயிண்ட்ல இந்த டீச்சர் பார்த்தாலே இதை கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு உலகத்துல எக்கச்சக்க ரோல் மாடல்ஸ் நம்மள சுத்தி இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பனை சதீஷ்னு ஒருத்தர் வந்துட்டு ஒரு அவர் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு குழு சேர்ந்துட்டு அவர் ஐடியில வேலை செய்யறாரு.
இசிஆர் ஓஎம்ஆர் ஸ்ட்ரெச் முழுக்க அது மாதிரி பாண்டிச்சேரியிலேருந்து திருச்சி வரைக்கும் ஃபுல்லா பனை விதைகளை தூவிட்டே இருக்கிறாங்க. தூவிட்டு இப்போ ஒரு 4 வருஷம் கழிச்சு பார்த்தா 3.5 லட்சம் பனை மரங்கள் வளர்ந்துருக்கு வித்தின் அ பீரியட் ஆஃப் 4 இயர்ஸ். அத மாதிரி நம்மளோட நம்ம ஊர் ஃபவுண்டேஷன் நட்ராஜன் இருக்காரு, எல்லா அந்த திருவான்மியூர் ஏரியால இருக்கிற எல்லா வீடுகள்ல இருந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிச்சு 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 அதை கம்போஸ்ட் பண்ணி கொடுத்து மொட்டை மாடிகள்ல தோட்டம் வைக்கிறது. அத மாதிரி ஒரு 750,000 வீடுகள்ல மொட்டை மாடி தோட்டம் வச்சு அந்த அவங்க வீட்ல இருந்தே அவங்களுக்கு காய்கறியும் கிடைக்குது, அந்த குப்பையும் நல்லா உபயோகம் ஆகுது, அத மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. திண்டுக்கல்ல இன்னொரு வீட்டுல பாத்தீங்கன்னா மாமியார் மாட்டுப்பொண்ணு, யூஸ்வலா மாமியார் மாட்டுப்பொண்ணுன்னு நம்ம சீரியல்ல சினிமா எல்லாம் பார்க்கும்பொழுது இவங்க அவங்களை எப்படி கெடுக்கலாம், அவங்களை இவங்களும் அப்படியே ஒருத்தவங்க ஒருத்த எளியும் புனியமாவே காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், ரெண்டு பேரும் சேர்ந்து அத்தை நம்ம வேற ஏதாவது புதுசா பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அவங்க சுத்தி இருக்கிற எல்லா கிராமங்கள்ல இருந்து வேஸ்ட வாங்குறாங்க, குப்பையை வாங்குறாங்க, வேஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்றாங்க. 1 கிலோவுக்கு 6 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. இவங்க ஒரு 15 பெண்கள் குறைவா படிச்ச பெண்களை வேலைக்கு வச்சு அத குப்பைய வகை வகையா பிரிச்சு அதை ப்ராசஸ் பண்ணி இன்னைக்கு அவங்க ஒரு கோடீஸ்வரரா இருக்காங்க. அவங்க வளர்றதோட இல்லாம அந்த 15 பெண்கள் அந்த ஊரே சுத்தம் பண்ணி சோ அவங்கள பார்த்தாலே இப்போ வேஸ்ட் பேங்க் இதுன்னு சொல்லி அடையாளப்படுத்தும்படி அவங்க இருக்கிறாங்க. இது மாதிரி இன்னொரு பிரசித்தி ஃபவுண்டேஷன் இருக்கு, அந்த பொண்ணு 9 வயசு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு நாட்டு மரங்களுக்கான சாப்ளிங்ஸ் அந்த பொண்ணே வச்சு விளைவிச்சு அது போற இடத்துக்கெல்லாம் அந்த மரத்தை போய் நட்டு 1000கணக்கான மரங்கள் அந்த பொண்ணு நட்டுருக்கு. அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு ஒரு சோசியல் ஏஜென்டாவே கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு எல்லா இடத்துலயும் போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன பொண்ணு, பிரைமரி ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு, ஆனா அவங்க சொல்ற தத்துவங்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற புரிதல், இத மாதிரி ஒரு கிராமத்துக்கு ஒருத்தர் ஊருக்கு ஒருத்தர் இருந்தாலே நாடே அவ்வளவு செழிப்பாயிடும், அவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்கு இது மாதிரி ரோல் மாடல்ஸ் சொல்லி நீ என்ன இதை விட மேல நீ செய்யலாம் அப்படின்னு நம்ம பசங்களை உற்சாகப்படுத்தலாம். அதை போன்ற கதைகள் நம்மளும் படிச்சு நல்ல கதைகளை பசங்களோட அப்பப்ப ஷேர் பண்ணிட்டே இருக்கலாம். இதுக்கெல்லாம் டைம் எங்க இருக்குன்னு கேட்காதீங்க, ஏன்னா நமக்கு ஏற்கனவே சிலபஸ் நிறைய இருக்கு, நான் ஒத்துக்கிடுறேன். பட் எவ்வளவு சிலபஸ் கொடுத்தாலும் அவன் அதே மார்க் தானே வாங்குறான், கடைசியில் நம்ம ஏதோ ஒண்ணு 40ஓ 50ஓ புஷ் பண்ணி அவனை பாஸ் பண்ற மாதிரிதான் இருக்கு. அட்லீஸ்ட் அவன் மனசுல மாற்றமாவது ஏற்பட்டுச்சுன்னா, எல்லாருமே இன்டலெக்சுவல்ஸா ஐஐடி மெடிசன் அந்த மாதிரிதான் வரணும்னு இல்லை, நிறைய பேர் சோசியல்ல பெரிய பெரிய சேஞ்சஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு அந்த சமுதாய பொறுப்பு அதை நம்ம சொல்லி கொடுக்கறதுதான் முக்கியம். அவங்களோட ஐக்கியூ வேற வேற லெவல்ல இருந்தாலும் அவங்களோட எமோஷனல் கோஷன், அவங்க சமுதாய பொறுப்புணர்வு உள்ள ஒரு குடிமகனா உருவாக்குறதுக்கு நம்ம நிறைய அரும்பாடுபடுறதா இருக்கு. ஸோ முதல்ல நம்ம பார்த்தது ஃபேமிலி வேல்யூஸ், குடும்ப பிரபோதன் பார்த்தோம். இரண்டாவதாக இயற்கையோட இயைந்த ஒரு வாழ்க்கை முறை பார்த்தோம். மூன்றாவதாக சோசியல் ஹார்மனி, வாழ்க்கையில சமுதாய நல்லிணக்கத்தோட எப்படி வாழறது அப்படிங்கறத பத்தி. நம்மளோட ராமாயண கதையிலேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னானா, ராமர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த குஹனோட போட்மேன் அவரோட இதை தாண்டும் போது, நதியை தாண்டும் போது நாங்க அந்த போட்மேன் குஹனோட ஐவரானோங்கிறார். அதுக்கப்புறம் அந்த குரங்குகளோட வந்து சீதையை தேட போகும்போது அந்த இடத்துல ஆஞ்சநேயர் அண்ட் சுக்ரீவனோட நாங்க 6வர் ஆனோம்னு சொல்றாங்க. இலங்கையை தாண்டி அங்க பீஷணன், அவங்க அரக்கர் குலம், அவங்களையும் தன்னோட பிரதரா சேர்த்துக்கிட்டு உன்னோட 7வர் ஆனோம். சோ கம்பராமாயணத்துல இது ஒரு அழகான ஒரு கவிதை இருக்குது. சோ இந்த இடத்துலயே நீங்க ராமாயண காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா சமூக நல்லிணக்கத்துக்காக ராஜா அவங்க லெவல்ல இருந்தே பாடுபட்டிருக்காங்க. சோ தொடர்ச்சியா அந்த கருத்தை நமக்கு வெளியில இருந்து ஒருத்தவங்க சொல்லவே தேவையில்லை. நம்ம சிவாஜி மகாராஜாவோட பாத்தீங்கன்னா அவரோட குரு சொல்லியிருக்கிறாரு, சாதாரண மனிதர்களோட ஒன்னா சேர்த்து நீ பண்ணு, உயர்ந்த காரியங்களை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாலாசேகர் தேவர் அப்படின்றவர் நம்மளோட தலைவர், அவர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த நாட்டுல தீண்டாமை அப்படிங்கிறது பாவம் இல்லை அப்படின்னா எதுவுமே பாவம் இல்லை. தீண்டாமை பாவம் இல்லை அப்படின்னு சொன்னா உலகத்துல எதுவுமே பாவம் இல்லைன்னு சொல்றாரு பாலாசாஹேப் தேவர். அப்போ நம்ம எப்படி நம்ம ஸ்கூல்ல யூனிஃபார்ம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்கிறதே அவங்களோட மற்ற பின்புலன்கள் தெரியாம எல்லாரும் ஒண்ணு கூடி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். சோ நம்ம எந்த விதமான வேறுபாடும் நம்மளோட பள்ளி அறைகள்ல பார்க்காம எல்லாரும் ஒண்ணு கூடி எப்படி பண்ணலாம். இப்போ எனக்கு தோன்றத நான் சொல்றேன், நம்ம வீடுகள்ல அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம எப்பவுமே சொல்றோம் நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களோட சேர்ந்து பண்டிகைகள் கொண்டாடணும், அவங்களோட சேர்ந்து சாப்பிடணும், அவங்களுக்கு தனியா ஒரு கப்பு கொடுக்கறது, அவங்களுக்கு தனியா தட்டு வைக்கிறது மாதிரி இல்லாம நம்மளோட ஒன்னா சேர்ந்து அவங்களை இது பண்ணணும். பண்டிகைனா அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுத்து சேர்ந்து குடும்பங்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பள்ளிகள்ல ஆசிரியா இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், வாரத்துல ஒரு முறையாவது எல்லாரும் சேர்ந்து உணவு எடுத்துட்டு வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம்.
ஆசிரியர் எல்லா மாணாக்கர்களும் குரூப் குரூப்பா அங்கங்க மரத்தடியில அங்க இங்க உட்காராம ஒரு நாள், இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அவங்க முதல்ல எல்லாரும் சாப்பிடுறாங்களா இல்லையா, சாப்பாடே எடுத்துட்டு வராம சில பசங்க வராங்களா இல்லையா, இல்லைன்னா அவங்க ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுறாங்களா, அதை செக் பண்றதுக்கு காய்கறிகள் பழங்கள் எல்லாம் சேர்த்துக்கிறாங்களா ஒதுக்கி வைக்கிறாங்களா, இதெல்லாம் ஆசிரியர்கள் சைமல்டேனியஸா பாத்துடலாம். சோ இது சமுதாய நல்லிணக்கம் மாத்திரம் கிடையாது, அவங்களோட ஆரோக்கியத்தை பத்தி நம்ம உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கும் இது ஒரு நல்ல தருணமா அமையும். ஓகே, சோ சேர்ந்து சாப்பிடுறது அது மாதிரி அப்பப்ப அப்பப்ப இதுவும் ஸ்கூல் வந்து ஸ்மால் கம்யூனிட்டி லைக் ஒரு கிராமத்துல இல்ல ஒரு சின்ன ஊர்ல இருந்து வருது, நிறைய பசங்க பக்கத்துல இருந்து தான் வராங்க அப்படின்னு சொன்னான்னா ஆசிரியர்கள் அப்பப்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டு வராங்க. எஸ்பெஷலி சில பசங்க ரொம்ப வாலா இருப்பாங்க, இல்ல படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற பசங்களா இருப்பாங்க, இல்ல சமுதாயத்துல பின்தங்கிய குடும்பத்துல இருந்து வராங்க, அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சதுன்னா அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து அவங்க அப்பா அம்மாவோட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசி அவங்க வீட்டுல தண்ணியோ டீயோ இதை ஒண்ணு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவங்களுக்கு அப்படி ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். அந்த வாத்தியார் தான் தெய்வமா பார்ப்பாங்க. சோ நம்ம அவங்க வீட்டுக்கு போறது, எங்களோட மருத்துவரோட இன்னொரு அமைப்பு அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா டீச்சர்ஸ் மெடிக்கல் டீச்சர்ஸ் ஆர் பெரிய பெரிய டாக்டர்ஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வாலண்டியர்ஸா வராங்களோ அவங்களை பிரிச்சு கொடுத்துடுறாங்க. நம்ம வீட்டுல எல்லாரும் ஒரு பண்டிகை, இப்ப நமக்கு ஜனவரி 1ஆம் தேதி வருது இல்ல பொங்கல் வருது அப்படின்னா அதை ஒட்டி ஒரு ஆசிரியர் ஒரு 5 மாணவர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடுறது. இப்போ ஒரு கிளாஸ்ல 5 டீச்சர்ஸ் 6 சப்ஜெக்ட்ஸ் 6 டீச்சர்ஸ் எடுக்கிறாங்கன்னா 30 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா 5-6 பிள்ளைங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு அக்ராஸ் இவங்க இன்னார் இன்னார்னு நமக்கு தெரியாம ரேண்டமா கூப்பிட்டு அவங்களோட சேர்ந்து நம்ம நம் அந்த பசங்களை நம்ம வீட்டுல சேர்ந்து சாப்பிட வைக்கிறது. சேர்ந்து எப்போ நம்ம உட்காந்து சாப்பிடுறோமோ சமபந்தி போஜனமா அந்த இடத்துல சமுதாய நல்லிணக்கம் ஏற்படும், தீண்டாமை ஒழியம்னு பெருந்தலைவர்கள் சாவர்கர் முத கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. சோ இத மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் நம்ம பண்டிகை கொண்டாடுறதுல இருந்து ஸ்கூல்ல எல்லாமே நம்ம செய்யலாம். 4வது நம்ம 3 பார்த்திருக்கிறோம், குடும்ப பிரபோதன் வேல்யூ சிஸ்டம், அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி லைஃப் ஸ்டைல், 3வதாக சமுதாய நல்லிணக்கம், 4வது ஸ்வ ஸ்வனா தன். சோ நம்ம பாரதிய சிந்தனைகள்ல எதெல்லாம் வேல்யூஸ் கொடுக்குறாங்களோ தூய்மை வலிமை வாய்மை நேர்மை இது எல்லாமே நம்ம நாட்டோட சிந்தனைகள். இந்த சிந்தனைகள்ல முன்னெடுத்து முன்னெடுத்து நம்ம வைக்கணும். ஸ்வபாஷா அப்படின்னா முதல்ல தமிழ் மொழியில பிழை இல்லாம பேசுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுறதுக்கு பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள நம்ம உற்சாகப்படுத்தலாம். நிறைய காம்படிஷன்ஸ் அதெல்லாம் வச்சு கூட அவங்களுக்கு தலைப்பு கொடுத்து அவங்கள பேச சொல்லலாம் தமிழ் மொழியில. நம்மளோட வ.உ. சிதம்பரனார் ஐயாவோட ஒரு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தீபாவளி கொண்டாடுறாங்க, அவரோட சின்ன பையன் புது சட்டை போட்டுட்டு வரான். அப்பா என்னோட சட்டை எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்டான். என்னப்பா சட்டை இதுன்னு, அப்பா இது சிலுக்கு சட்டைப்பா அப்படின்னு சொல்றான். அவர் பாக்குறாரு நம்ம ஊருக்கெல்லாம் போய் நம்ம சுவதேசிய பத்தி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, நம்ம வீட்டு பையன் இப்படி வெளிநாட்டு சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு என்ன பண்றார், சரி இந்த உலகத்துக்கு நம்மளே ரோல் மாடலா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டையை எடுத்து உடனே அங்க இருக்கிற விளக்குல போட்டு எரிக்கிறார். எரிச்சு சந்தோஷமா ஆஹான்னு சிரிக்கிறார். என்னப்பான்னு பார்த்தானா நம்ம வீட்டுல மாற்றம் ஆரம்பிக்கணும், நம்ம முதல்ல நம்ம நாட்டு துணிகள். எப்போ நம்ம நிறைய நிறைய நம்மளோட யூஸ் பண்றோமோ, இப்போ மில்லட்ஸ் யூஸ் பண்ண சொல்லி நிறைய சொல்றாங்க, சிறுதானியங்கள் நம்ம நாட்டுல ஃபுல்லா விளையுது. இப்போ 2023 இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு நம்ம மோடிஜி அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம சிறுதானியங்களை டிமாண்ட் அதிகமா ஆகும்போது நிறைய பேர் அதை பத்தி படிச்சு நிறைய தேவை ஏற்படும் போது ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தியாகும். நம்ம காத்தால எழுந்திருக்கும் போதே ஒரு கோல்கேட்டையோ பெப்சோடன்ட் அந்த மாதிரி பிராண்ட்ஸ் அமெரிக்கா வாழ்க சைனா வாழ்கன்னு சொல்லி எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊர் பிராண்ட் எது, இப்போ விக்கோ அது பாக்குறோமோ இல்ல பதஞ்சலி பாக்குறோமோ இல்ல வேற அது மாதிரி நிறைய இருக்குது பார்த்துட்டு பாரத் மாதா கி ஜெய் ஜெய் ஹிந்த்னு சொல்லி நம்ம நாட்டுல இருந்து நம்ம துவக்கும் பொழுது ஒவ்வொரு சின்ன சின்ன துணிமணிகள் வாங்கும் பொழுதும் ஒரு சின்ன செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சட்டை போடும்போது கூட இந்த எல்லாம் பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நியூயார்க் டைம்னு போட்டிருக்கு, லண்டன்னு போட்டிருக்கு, யார் யாரோ கொரியன் இவங்க போட்டிருக்கு, சீ குவாரோ கார்ல் மார்க்ஸ் யார் யார் போட்டோவை போடுறாங்க, நீ போடு, நீ பாரதியாரோட போட்டோவை போடு, சுவாமி விவேகானந்தரோட போட்டோவை போட்டு அதுல பசங்களுக்கு ஒரு சந்தோஷம், கலாம் ஐயாவோட போட்டோவை போட்டு வீர சிவாஜி அவரோட போட்டோவை போட்டு மக்கள் நம்மளோட மேல பெருமை கொள்ளணும், அதுல கூட ஸ்வ வருது. சோ நம்ம அது மாதிரி வீட்டுக்கு யாருன்னா வராங்கன்னா அவங்களை வாங்க உட்காருங்கன்னு சொல்றது, அவங்களுக்கு உடனே தண்ணி எடுத்து கையில கொடுக்கறது, அவங்க போகும்போது வாசல் வரைக்கும் கொண்டு விடுறது, இதெல்லாம் நம்மளோட ஹாஸ்பிட்டாலிட்டி இல்ல. யாரு எப்ப ராத்திரியில வந்தா கூட அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு போடுறதுங்கிறது நம்ம நிறைய திருவிளையாடல் என்ற பிற கதைகள் நம்ம படிக்கிறோம். ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிறது நம்ம பாரதிய கலாச்சாரத்தோட ஒன்றரை கலந்தது, அது அவங்க எப்படியெல்லாம் வாழ்க்கைப்படுத்தலாம் அப்படிங்கறதையும் நம்ம பசங்களுக்கு சொல்லி குடிக்கலாம். 5வது கடைசி முக்கியமானது
சமூக கடமைகள், சமுதாய நல்லிணக்கம் நம்ம மூணாவதா பார்த்தோம். பஞ்சாவதா பாக்குறது சிவிக் டியூட்டிஸ், நமக்கு சமுதாயத்துல இருக்கிற பொறுப்பு. இப்போ நமக்கு அப்படின்னு சொன்னா தனி மனிதனா நமக்கு, அப்புறம் குடும்பத்துல, அப்புறம் ஆசிரியர்களா மாணவர்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம ரோடுல போகும்போது ரோட் சேஃப்டி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம நிறைய பாக்குறோம், வண்டி வேகமா ரீலிங் பண்ணிட்டு விட்டுறான், லைசன்ஸே வாங்காம வண்டி ஓட்டுறான், ஓவர் ஸ்பீடிங் பண்றான், டமால் டுமில போயிடு, 3 பேர் 4 பேர் 1 ஹவர் வண்டியில போறாங்க, ஒன் வேல குறுக்கமா வந்து வேகமா ஓட்டுறாங்க, ஃபுட்போர்ட்ல அடிக்கிறாங்க பஸ்ல, பஸ் மேல ஏறி உட்கார்றாங்க. நம்ம டெய்லி 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 செய்தித்தாள்கள்ல இந்த மாதிரி நிறைய பசங்க பாக்குறோம். அவங்க என்னன்னா, ஒரு அளவுக்கு மேல இதுதான் ஹீரோயிசம், இப்படி இருந்தாதான் நம்மள வந்து ஒரு நம்ம வளர்ந்தவன், அப்படிதான் என்னோட தைரியத்தோட ஒரு வெளிப்பாடு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண போக்கு நிறைய இருக்கு. இதுக்கு பியர் ப்ரெஷர், ஒரு தம் அடிக்கிறதோ ஒரு தண்ணி அடிக்கிறதோ இதுல எல்லாம் கூட பியர் ப்ரெஷர் நிறைய இருக்குது. சோ அத மாதிரி பொண்ணுங்களை டக்குன்னு வம்புக்கு இழுக்கிறது, தப்பா அவங்கள இதா ஒரு மாதிரி பேசுறது, இதெல்லாம் நம்ம இந்த பியர் ப்ரெஷருக்கு எப்படி நோ சொல்லலாம். நான் செய்யறது கரெக்டு, நான் செய்யறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் திடமான இதோட நான் உறுதியோட பண்றேன், இதுதான் கரெக்டு, நீ என்ன மாதிரி பண்ணு, இல்லைன்னா என்னோட வாழ்க்கையில குறுக்கிடாது. அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு ஒரு தெளிவையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் நம்ம ஒவ்வொரு மாணவனுக்கும் ஏற்படுத்தணும். இதுக்கு நம்ம நிறைய கதைகள் இருக்கு. கோல்வால்கர் குருஜி அவர் என்ன பண்றாரு, ஒரு நைட்டு 12 மணிக்கு வண்டி போகுது, வண்டி போய் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வண்டி டக்குன்னு போயிடுறாங்க, இந்த படத்துல ஒன் வேன்னு போட்டிருக்கு, இந்த இடத்துல நம்ம போக கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நைட்டு தான் யான்னு, ஒன் வேங்கிறதுக்கு என்னப்பா 24 மணி நேரம் ஒன் வே தான் சொல்லிட்டு 4-5 கிலோமீட்டர் சுத்திட்டு மறுபடியும் போறாங்க. இது ராத்திரி 12 மணிக்கு. தீனதயாள் உபாத்யாயா அவர் பாத்தீங்கன்னா நைட்டு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்காரு ட்ரெயின்ல போகும்போது, அதுக்கப்புறம் 10 மணி 12 ஆச்சு, அடுத்த நாள் காத்தால பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட உங்களோட டிரான்சிஸ்டர் கொடுக்குறீங்களா, நான் செய்திகளை கேட்கணும் அப்படிங்கிறாரு. நைட்டு தான் கேட்டுட்டு இருந்தீங்களே என்ன ஆச்சுன்னா, என்னோடதுல நேற்று 12 மணியோட லைசன்ஸ் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நான் அதை யூஸ் பண்ணக்கூடாது. இது யாருக்கும் தெரியாது, அவருக்கு தான் தெரியும். ஆனா அவ்வளோ அவங்கவுங்க ஒரு செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்டோட, சுய கட்டுப்பாடோட, ஆனா நேர்மையா இருந்துட்டு இருக்கிறாங்க. 1000 உதாரணங்கள் நம்ம தின தின வாழ்க்கையில சொல்லலாம் பசங்களுக்கு, நமக்கு பிடிச்ச தலைவர்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்கன்னு. ஆனா பேசிக்கா இன்னைக்கு பசங்களுக்கு ஒரு ரோட் சேஃப்டி பத்தி, அது மாதிரி பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அவங்களை எப்படி நம்ம காப்பாத்தணும், அவங்களுக்கு நமக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குது, நம்மளோட சகோதரியா பாக்குறது, நம்ம கூட படிக்கிற சக மாணவி நண்பர்களா அவங்களை நினைச்சு அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும். நிறைய இடத்துல நம்ம பார்க்கும் பொழுதே கூட அருவருக்கத்தக்க விதமா அவங்க நடந்துக்கிறாங்க. ஆனா நம்ம ஒரு நல்ல இணக்கத்தோட அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்மளோட வகுப்பறையிலேயே ஏற்படுத்தி கொடுத்து, அவங்க மியூச்சுவலா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி எப்படி சேர்ந்து முன்னேறலாம், அதுக்கு அவங்க எப்படி நடந்துக்கணுங்கிறத நம்ம கிளாஸ்ல இருந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அந்த பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் சிவிக் டியூட்டிஸ்ல நம்ம எடுத்துட்டு வரோம், ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஸோ 5 பாயிண்ட் நம்ம பேசிட்டோம். குடும்ப பிரபோதன், என்விரான்மெண்டோட ஃப்ரெண்ட்லி லைஃப் ஸ்டைல், இயற்கையோட இயைந்த ஒரு வாழ்க்கை. 3வது சமுதாய நல்லிணக்கம். 4வதாக ஸ்வ, நம்ம நாடு, நம்ம கல்ச்சர், நம்மளோட தர்மத்துல நமக்கு பெருமை கொள்றது. 5வதாக சிவிக் டியூட்டிஸ், நம்மளோட சமுதாய பொறுப்பு கடமைகள் நம்ம எப்படி செய்யலாம், பசங்களுக்கு அது எப்படி எடுத்து சொல்லலாம். இந்த 5 புள்ளிகள் பத்தி நம்மளோட வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் நம்ம சந்திக்கிறோமோ அதுல இத நம்மளால எல்லா மாற்றத்தையும் உடனே கொண்டு வர முடியாது. இது எல்லாமே நான் சொல்றேனே, இதுல எல்லாமே நான் ஃபாலோ பண்றேனா அப்படின்னா முடியாது. இதை மாதிரிலாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்னொன்னா 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 நம்ம வாழ்க்கையில இந்த அடுத்த ஒரு மாதத்துக்கு இந்த ஒரு புள்ளியில நம்ம செய்வோம் அப்படின்னு நம்ம ஒரு முயற்சி எடுத்து அதுல பண்ணி ஒரு சின்ன மாற்றம், நம்ம பசங்களோட போய் பழக பழக ஒரு அன்போட அவங்கள நம்ம பேசி பழகி அவங்களோட நல்லா வருவிடான்னு சொல்லும் பொழுது நிறைய மாற்றங்கள் அவங்க நம்ம சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நம்மளோட சக்சஸ் ஸ்டோரிஸ். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்க நம்ம பாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம வளைக்கிற விளைவுக்கெல்லாம் அவங்களை வளைச்சுக்கலாம். சோ நம்ம மீண்டும் கூடி பேசணும். இந்த இன்னைக்கு பேசினதோட ஒரு 15 நாள் 1 மாதம் கழித்து மறுபடியும் வர உங்களோட சங்கமத்துல மீட்டிங்ல, போன மீட்டிங்ல நம்ம பேசினதுல இருந்து யார் யாரு என்னென்ன மாற்றங்கள் முயற்சி பண்ணினோம், அதுல என்ன விதமான அனுபவங்களை நம்ம சந்திச்சோம், இதை வேற எந்த மாதிரி பண்ணலாம், எது ஒர்க் அவுட் ஆகுது எது ஆகல, வேற என்னென்ன முயற்சிகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலந்துரையாடும் போது ஒரு சின்ன சின்ன ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, சின்ன மாற்றம் அது ஒருத்தர் ஒருத்தரா பரவி 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 ஒரு பெரிய சமுதாய மாற்றமா நாளைக்கு நிகழும். நாளைக்கு 2047ல நம்மளோட 100 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், இந்தியாவே ஒரு பெரிய வல்லரசு நாடு,
டெவலப்டு நேஷனா உருவாகணும் அப்படின்னு தலைவர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஆசிரியர்கள் தான் ரெண்டாவது பெற்றோர்கள். பெற்றோர்களோட கூட நிறைய நேரம் பள்ளிகள்ல இருக்கிறாங்க. அதுவும் பெரிய வகுப்புகள் வர வர ரெமடியல் கிளாஸஸ் டியூஷன் கிளாஸஸ்னு வச்சு நிறைய நேரம் அவங்கள எதுவும் விழிப்போடு இருக்கிற ப்ரொடக்டிவான டைம் நிறைய நேரம் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்கள நம்ம நினைச்ச படிக்கெல்லாம் எடுத்துட்டு வரலாம், ஆனா முதல் மாற்றம் நமக்குள்ள இங்கே இங்கே நடக்கணும். நம்ம தொடர்ச்சியா பொறுமையோட இருக்கிறதுக்கு, ஒரு நேர்மறையான எண்ணத்தோட இருக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கலாம். சோ இது எம்ஜிஆர் பாட்டு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அதுக்கப்புறம் இருக்கிறது அன்னை வளர்ப்பதிலேயும் இருக்குது, ஆசிரியர்கள் வளர்ப்பதிலேயும் இருக்குது. சோ நம்ம நம்மளோட பொறுப்பு உணர்ந்து சேர்ந்து செயல்படுவோம், பெரிய சமுதாய மாற்றத்துக்காக நம்ம காண்போம் கண்டிப்பா. த டே இஸ் நாட் ஃபார். நன்றி.